மனித உறுப்புகளிலே மிக தலையாய பணி என்றே செய்வது இருதயம். இருதயத்தின் முக்கிய பணி உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருப்பது. உடலிலே இரத்த ஓட்டம் இருக்கும் வரைதான் உயிரோட்டம். இரத்த ஓட்டம் நின்றால் அங்கே உயிரோட்டம் நின்று விடுகிறது. அந்த வகையிலே இருதயம் மிகவும் முக்கியமான உறுப்பாக இருக்கிறது. அது முக்கியமான உறுப்பு மட்டுமல்ல, தன்னுடைய ஆற்றலை முழுமையாக காட்டி வருகின்ற ஒரு உறுப்பு. உடலிலே பார்த்தீர்கள் என்றால் நிறைய உறுப்புகள் தன்னுடைய முழு ஆற்றலை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. தேவைக்கு அதிகமாக நமது உறுப்புகள் தன் பணிகளை செய்து வருகின்றன. அந்த வகையிலே இருதயமானால் தன் முழு ஆற்றலையும் எல்லா நேரத்திலும் பயன்படுத்தி வருவது. இருதயம் நம் தாயின் கருப்பையில் இருக்கின்ற நேரத்திலிருந்தே தன் வேலையை துவங்கி விடுகிறது. அதனால்தான் அதை பற்றி பேசும்பொழுது தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரை ஓய்வெடுக்காமல் உழைக்கின்ற ஒரே உறுப்பு என்ற இதயத்தை பற்றி சொல்வோம். நம் உடலே உள்ள மற்ற உறுப்புகள் எல்லாம் அவ்வப்பொழுது ஓய்வெடுக்கின்றன. அதிலும் மனிதன் உறங்கும் பொழுது பெரும்பாலான உறுப்புகளும் ஓய்வெடுக்கின்றன. ஆனால் அந்த நேரத்திலும் ஓய்வெடுக்காமல் தன் பணியை செய்து வருகின்ற ஒரு உறுப்பு இருதயமாகும். அதனால்தான் இருதயம் மிக தலையாய உறுப்பு மட்டுமல்ல, எப்பவுமே முதல் மரியாதை அதற்கு கிடைக்கின்றது. இந்த இருதயத்தை பாதிக்கின்ற மிக முக்கியமான நோய் மாரடைப்பு நோய். இந்த மாரடைப்பு நோயில் என்ன ஆகின்றது என்றால், இருதயத்திற்கு நல்ல ரத்தம் கொண்டிருக்கின்ற இரத்த குழாயிலே அடைப்பு உண்டாகி அதன் காரணமாக இருதய தசைப்பகுதியிலே ஒரு பகுதி இரத்த ஓட்டம் இல்லாமல் பழுதாகி விடுகிறது. அதைத்தான் மாரடைப்பு நோய் என்று சொல்கிறோம். எனவே மாரடைப்பு என்பது இருதய தசைக்கு இரத்த ஓட்டம் முழுமையாக தடைப்பட்டு அதன் காரணமாக அது பாதிக்கப்படுவதற்கு பெயர் மாரடைப்பு நோயாகும். மனிதன் பிறக்கும் பொழுது நல்ல இரத்த குழாய்களுடன் தான் பிறக்கின்றான். ஆனால் இரத்தத்திலே உள்ள கொழுப்பு நாளாவட்டத்திலே அதன் உள்ளே படிந்து குழாயின் துவாரத்தை சுருக்குகின்றது. குழாயின் துவாரம் சுருங்கும் பொழுது இரத்த ஓட்டமும் குறைகிறது. இதைத்தான் அத்தரோஸ்கிலராட்டிக் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்கிறோம். அதாவது இருதய இரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படிந்து அதன் காரணமாக இரத்த ஓட்டம் குறைந்து இருதயம் பாதிக்கப்படுவதைத்தான் அந்த அத்தரோஸ்கிலராட்டிக் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்கிறோம். இது பல காரணங்களினாலே வருகின்றன. இதில் சில காரணங்கள் மாற்றக்கூடியவை, சில காரணங்கள் மாற்ற முடியாதவை. மாற்ற முடியாத காரணங்களை பற்றி பேசுவோமேயானால் மூன்று காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று வயது, இரண்டாவது பாரம்பரியம், மூன்றாவது ஆணா பெண்ணா என்கின்ற மாறுபாடு. வயது அதிகரிக்க அதிகரிக்க நமது இரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படிவது அதிகரிக்கின்றது. எனவேதான் மாரடைப்பு நோயும் வயது அதிகரிக்க அதிகரிக்க அதிகமாகின்றது. அதே போலவே பாரம்பரியமாக சில குடும்பங்களிலே இரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படிவது மிக விரைவாக நடக்கின்றது. ஸோ அந்த குடும்பங்களிலே மற்றவர்களை விட மிக இளைய வயதிலேயே மாரடைப்பு நோய் வருகின்றது, அதிகமாகவும் மாரடைப்பு நோய் வருகின்றது. மூன்றாவதாக சொல்லுவதனால் ஆணா பெண்ணானின்ற வேறுபாடு. மாரடைப்பு நோய் பெண்களுக்கு அவர்களுடைய மாதவிலக்கு ஆகிக்கொண்டிருக்கின்ற வரை பெரும்பாலும் வருவதில்லை. ஏனென்றால் மாதவிலக்கு ஆகிக்கொண்டிருக்கும் வரை அவள் உடலிலே உண்டாகின்ற சில ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் என்று சொல்வோம், அவை இரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படுவதை தடுப்பதனால் அவர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது. இவை மூன்றும் மாற்ற முடியாத காரணங்கள். மாற்றக்கூடிய காரணங்களை பற்றி பேசும்பொழுது மிக முக்கியமாக நினைவு கொள்ள வேண்டியவை, முதலாவதாக புகையிலை பழக்கம், இரண்டாவது சர்க்கரை நோய், மூன்றாவது அதிக இரத்த அழுத்தம், நான்காவது இரத்தத்திலே கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பது, ஐந்தாவது உடல் பருமனாக இருப்பது, ஆறாவது உடல் பயிற்சி இல்லாமல் இருப்பது, ஏழாவது மனச்சோர்வு அல்லது மென்டல் டென்ஷன் என்று சொல்கிறோமே மன உளைச்சல். இவையெல்லாம் இந்த ஏழு காரணங்களும் மாரடைப்பு வருவதற்கு முக்கியமான காரணங்கள், மாற்றக்கூடிய காரணங்கள். பாரதம் போன்று வளர்ந்து வருகின்ற நாடுகளிலே கடந்த 30-40 ஆண்டுகளில் மாரடைப்பு நோய் பல மடங்கு அதிகமாகிவிட்டது. இதற்கு முக்கியமான காரணம் அதிகமாகி வருகின்ற புகையிலை பழக்கம். கடந்த 40 ஆண்டுகளிலே புகையிலை பழக்கம் ஏறத்தாழ 6 முதல் 10 மடங்கு அதிகமாகிவிட்டது. அதே போலவே மாரடைப்பு நோயும் ஏறத்தாழ 10 மடங்கு அதிகமாகிவிட்டது. 60களிலே 1% இருந்த மாரடைப்பு நோய் இன்றைக்கு இந்தியாவின் பல பகுதிகளிலும் 10% அதிகமாக இருக்கின்றது. எனவே புகையிலை பழக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு தடுக்கப்பட வேண்டிய பழக்கம். சொல்லப்போனால் புகையிலையை எந்த வகையிலே பயன்படுத்தினாலும் அது இறுதி இரத்த குழாய்களை பாதிக்கும். புகையிலையை புகைத்தாலும் சரி, மென்று தின்றாலும் சரி,
அல்லது மூக்கிலே உறிஞ்சினாலும் சரி, எந்த வகையிலே புகையிலை பயன்படுத்தப்பட்டாலும் அதிலே இருக்கிற நிக்கோட்டின் என்கின்ற நஞ்சு இரத்த குழாய் சுருக்கத்தை விரைவுபடுத்துகிறது, இருதயத்தின் பாதிப்பை அதிகப்படுத்துகிறது. எனவே இது மிக முக்கியமான தடுக்கப்பட வேண்டிய ஒரு பழக்கம். சொல்லப்போனால் ஒவ்வொரு வீட்டிலும் புகையிலையை இல்லாதபடி பார்த்து கொண்டால் அதுவே அந்த குடும்பத்திலே மாரடைப்பு வராமல் தடுப்பதற்கான மிக முக்கியமான தடுப்பு நடவடிக்கையாக இருக்கும். புகையிலை பழக்கத்தை தவிர அடுத்த மூன்று முக்கியமான வியாதிகள் சர்க்கரை நோய், அதிக இரத்த அழுத்தம், இரத்தத்திலே கொலஸ்ட்ரால் கூடுதலாக இருப்பது. இந்த மூன்று வியாதிகளும் இருக்கும் பொழுது இரத்த குழாய்களிலே கொழுப்பு படிவது விரைவாக நடக்கின்றது. மற்றவர்களுக்கு 50-60 ஆண்டுகளிலே படக்கூடிய இரத்த குழாய் சுருக்கம் இவர்களுக்கு மிக விரைவாக நடப்பதினால் மாரடைப்பு நோயும் மிக இளைய வயதிலே வருகின்றது. இந்த மூன்று வியாதிகளும் ஆரம்ப காலத்திலேயே நாம் கண்டுபிடித்து உணவு கட்டுப்பாடு மருத்துவம் மூலமாக கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டிய நோய்களாகும். இதை தவிர முக்கியமான மற்றொரு பிரச்சனை உடல் பருமனாக இருப்பதும் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பதும். பாரதம் போன்ற ஆசிய நாடுகளிலே இன்றைக்கு மாரடைப்பு நோய் அதிகமாக இருப்பதற்கு காரணம் உடம்பின் இடைப்பகுதியிலே வெயிஸ்ட் அங்கே கொழுப்பு அதிகமாக சேர்வதனால்தான் மாரடைப்பு நோய் அதிகமாக வருகிறது. சொல்வார்கள், உங்களுடைய இடுப்பின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் வாழ்நாள் குறையும் என்று சொல்வார்கள். லாங்கர் த பெல்ட் ஷார்டர் த லைஃப். எனவே இது முக்கியமான ஒரு தடுக்கப்படக்கூடிய உடல் பருமன். உடல் பருமன் வருவதற்கு இன்னொரு காரணம் உடற்பயிற்சி குறைவாகுவது. நமது பெற்றோர்களோ அல்லது தாத்தா பாட்டியோ செய்த உடல் உழைப்பு இன்றைக்கு இல்லை. நம்முடைய விஞ்ஞான வசதிகளும் பொருளாதார வசதிகளும் மனிதனுடைய உடல் உழைப்பை இன்றைக்கு குறைத்து விட்டன. அதனால் உடல் பருமனாகுவதும் மாரடைப்பு வருவதும் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. இறுதியாக முக்கியமான காரணம் மன உளைச்சல். போட்டி மிக்க மாறி வருகின்ற இன்றைய சூழ்நிலையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மன உளைச்சல் இறுதி நோய் வருவதற்கு ஒரு காரணமாக மாறிக்கொண்டு வருகிறது. எனவே இந்த மாற்றக்கூடிய இந்த காரணங்களை கண்டுபிடித்து அவற்றை கட்டுப்பாட்டிலே வைப்பது மிகவும் அவசியம். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் தொற்று நோய்கள் காலரா, பாந்திபேதி, டைஃபாய்டு, அம்மை போன்ற தொற்று நோய்கள் தான் நமது இந்தியா போன்ற வளர்ந்து வருகிற நாடுகளின் பெரிய மருத்துவ பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கு பொருளாதார ரீதியிலே இந்தியா வளர்ந்து வருவதனால் இந்த தொற்று நோய்களை விட தொற்றாத நோய்களாகிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இருதய நோய்கள் மிக முக்கியமான பிரச்சனைகளாகும். இன்னும் சொல்லப்போனால் 10 ஆண்டுகளிலே உலகத்திலேயே மிக அதிகமான அளவு இருதய நோய்கள் இருக்கக்கூடிய நாடாக இந்திய நாடு மாற இருக்கின்றது என்பது நமது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே இந்த உரையை கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுக்கு உள்ள மாற்றக்கூடிய இருதய நோய் வரக்கூடிய காரணங்களை ஆராய்ந்து கண்டுபிடித்து அவற்றை உணவு கட்டுப்பாடு மூலமும் மருந்துகள் மூலமும் உடற்பயிற்சி மூலமும் குறைத்து நோயற்ற வாழ்வை பெறுவோம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி.